Hello friends, welcome and welcome back to my YouTube channel, Sarah Shards. In our channel, we Bajaj Pulsar 150. We subscribe to our channel, Bajaj Pulsar 150. We will choose it. First, Pulsar is what we are talking about. Pulsar is name. Pulsar is a star, and the star is not able to see it. But it is very fast, we can transform the signals in a very fast way. When the Bajaj Pulsar came to the market, first 2001, November 24, Pulsar launched. But in the Pulsar, there was a lot of the Bajaj company is a very good company. That's why we have a lot of modifications. Performance-wise, we have a lot of difference. We have a lot of models launched. Now, we are looking at Bajaj Pulsar. There are 3 variants. Low variant, top variant, standard variant. Pulsar 150 twin disc is the top variant. Low variant is Pulsar 150 Neon. That is the standard variant is Pulsar 150. Now we will talk about Pulsar 150 twin disc. We will see the details clear in the walk around. Now we will go to the video. இன்னைக்கு நம்ம இந்த பல்சர் பைக்க கவர் பண்றதுக்கு மாலினி ஸ்ரீ பஜாஜ் ஷோரூம்க்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூம் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல இருக்கு. இதுக்கு ஒரு லேண்ட்மார்க் அப்படினு பாத்தீங்கன்னா டெம்பிள் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இந்த ஷோரூம் இருக்கு. சோ உங்களுக்கு இந்த பைக் எடுக்கணும் மத்தபடி இந்த பைக் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஷோரூம்க்கு வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Pulsar oda front view porthorikku namakku vandu throughout ah follow pannitiruka and the iconic front view dhaan idhilum kuduthirukanga pulsar nale indha maadhiri oru front view illa nale namakku bore adichirum andha maadhiriyana oru front view dhaan idhila kuduthirukanga idhila kuduthiruka headlights la pathina namakku vandu multifunctional headlights kuduthirukanga but normal halogen headlights kuduthirukanga kudave pilot lights um kuduthirukanga idhila kuduthiruka indicators porthorikku namakku normal halogen indicators kuduthirukanga but flexible indicators kuduthirukanga ipo nama edhaadhu nerkadiyana parking la park பண்ணா கூட இது வந்து ஃபிளெக்சிபிளா இல்லனா ஈஸியா தட்டிட்டு போய்டுவாங்க இது இப்படி ஃபிளெக்சிபிளா இருக்கனால நமக்கு வந்து இன்டிகேட்டருக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் இருந்த மாதிரி இருக்கும் இதோட ஃப்ரண்ட் வியூல டயர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 90/90 டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு நமக்கு ஸ்டடியான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த டயர்ஸோட டிசைன் அப்படி இருக்கு நமக்கு ஃப்ரண்ட்ல அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல டிஸ்க் கொடுத்திருக்காங்க 260mm நல்ல பெரிய டிஸ்கே கொடுத்திருக்காங்க நமக்கு கொடுத்திருக்க பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோர்ட் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க நல்ல லெந்தியான சஸ்பென்ஷனே கொடுத்திருக்காங்க பல்சர்னாலே கம்ஃபர்ட் கம்ஃபர்டபிளா இல்லனா நம்மளால கண்டிப்பா டிரைவே பண்ண முடியாது சோ பல்சர்னாலே சஸ்பென்ஷன்லாம் நமக்கு நல்லபடியா கொடுத்து நமக்கு ஒரு நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் தான் இத வந்து டிசைன் பண்ணிருக்காங்க இப்போ இதோட இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் இத பத்தி பார்த்தறலாம் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் பொறுத்தவரைக்கும் நமக்கு பார்ஷியல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு ஆர்பிஎம் வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் இருக்குது
இங்கே வந்து பெட்ரோல் லெவல் இண்டிகேஷன் இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரிப் 1, ட்ரிப் 2 இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது, மேலே வந்து நமக்கு சைட் சன் இண்டிகேஷனும் இருக்குது, அப்புறமா லோ பேட்டரி இண்டிகேஷனும் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஏபிஎஸ் இண்டிகேஷன் இருக்குது, ஹை பீம் லோ பீம் இண்டிகேஷன் இருக்குது, நியூட்ரல் இண்டிகேஷன் இருக்குது, இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் இண்டிகேஷன் இருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து இக்னிஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து நம்ம வண்டியை வந்து சைட் லாக் பண்ணிக்கலாம். பைக்கோட ஹேண்டில் பாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராஸ் ஹேண்டில் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஹேண்டில் பாரோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, கீழே நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹாரன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. பைக்கோட பெட்ரோல் டேங்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மோனோகிராமில் வந்து பல்சர் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எம்ப்ளம் கொடுத்துருக்காங்க, லோகோ செட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 15 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மைலேஜ் அப்படின்னு பார்த்தா 45 to 50 வந்து ஷோராக கிடைக்கும். டாப் ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 kilometers வரைக்கும் நமக்கு டாப் ஸ்பீட் கிடைக்குது. இதில் கொடுத்துருக்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு வந்து தனி சீட்டாகவும் பில்லியன் ரைடருக்கு தனி சீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல லென்த்தியான சீட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம தாராளமாக நம்ம ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணலாம். அதுக்கேற்ற ஒரு ஃபேமிலி பைக்னே கூட இந்த பல்சரை சொல்லலாம். இந்த பைக்கோட ஓவரால் லென்த் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2035 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 165 mm இருக்குது. ஓவரால் ஹைட் அப்படின்னு பார்த்தா 1115 இருக்குது. விட் பொறுத்த வரைக்கும் 765 mm இருக்குது. ஓவரால் வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1345 mm நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்த்தா நமக்கு 144 kilograms இருக்குது. ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பைக்கோட பேக் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 120/80 mm கொடுத்துருக்காங்க. பேக்கில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்வின் சஸ்பென்ஷன் வித் நைட்ராக்ஸ் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. நமக்கு பேக்லேயும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 230mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் வந்து நமக்கு நல்லா ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெய்னி டைம்லலாம் நமக்கு ட்ராவல் பண்ண ஈஸியாக இருக்கும், தண்ணியில் மூழ்குமோ அப்படின்ற ஒரு கஷ்டம்லாம் இருக்காது. பைக்கோட பேக் வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்இடி டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஐகானிக் டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்பர் பிளேட்ஸ்க்கு மேலேயும் கூட இங்கே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மல் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் ஃப்ளெக்சிபிள் இண்டிகேட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எவ்வளோ வேணாலும் வளைக்கலாம், ஈஸியாக டேமேஜ் ஆகாது. இப்போ நம்ம மற்ற பைக்ஸில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இப்போ இந்த பஜாஜில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். இந்த பஜாஜ் பல்சர் 150 என்ஜின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4-stroke சிங்கிள் சிலிண்டர் 2-valve ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பல்சர் 150 பார்த்தீங்கன்னா நமக்கு டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த டிடிஎஸ்ஐ என்ஜின் பார்த்தீங்கன்னா பஜாஜோட ஓன் பேட்டர்ன் என்ஜின் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டிடிஎஸ்ஐ என்ஜினை கண்டுபிடிச்சது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் மோட்டார் சைக்கிள் கம்பெனி தான்ங்கிறத நம்ம ப்ரௌடாகவே சொல்லிக்கலாம். இந்த டிடிஎஸ்ஐ என்ஜினோட பெனிஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் ட்வின் ஸ்பார்க் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபியூவலை வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணி நமக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் நல்ல மைலேஜும் கொடுக்குது. அதனால தான் இந்த டிடிஎஸ்ஐ என்ஜினை வந்து ரொம்பவே ஸ்பெஷலைஸ் என்ஜின் சொல்கிறாங்க. இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 14 PS கிடைக்குது. அதுவே டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 13.4 Nm இருக்குது. இந்த பஜாஜ் பல்சர் 150 எக்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 1,12,000 இருக்குது. இதில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் இருக்குது. இதிலே வந்து ரெண்டு வேரியண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், பேசிக் வேரியன்ட், ஸ்டாண்டர்ட் வேரியன்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, கிக் ஸ்டார்ட்டும் இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து டிஸ்க்கும் வரும், ட்ரம்மும் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க் மட்டும்தான் வருது. இப்போ பேசிக் வேரியண்ட்டான பல்சர் 150 நியானோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1,02,000 வருது. அதுவே ஸ்டாண்டர்ட், அதாவது பல்சர் 150 ஸ்டாண்டர்டோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 1,09,000 அரௌண்ட் வருது நமக்கு. இப்போ இதிலே கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளாக் வித் ரெட் இருக்குது, பிளாக் வித் ப்ளூ இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுல் ப்ளூ கூட இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பல்சர் 150 பார்த்தீங்கன்னா 80s kids இருக்கட்டும், 90s kids இருக்கட்டும், 2K kids இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் பைக்னே சொல்லலாம். இப்போ இந்த பைக் எடுத்து ஓட்டணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த பைக் வந்து எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் நடித்த பொல்லாதவன் படத்துக்கு அப்புறம் இந்த பைக்குக்கான இமேஜே வேறு லெவலாக மாறிடுச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து
இந்த ஹார்னோட பஸர் வந்து அந்த பொல்லாதவன் தீம் மியூசிக்கை வச்சு தான் வந்து வெறுப்பேற்ற மாதிரியே ஓட்டுவாங்க. அந்தளவுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பேஷனான பைக் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பல்சர் 150 சொல்லலாம். பல்சரோட அடுத்த சிசி செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸோட பேஷனான பைக்னு தான் சொல்லவே முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பஜாஜ் பல்சர் 150 ட்வின் டெஸ்க் பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. இதே போல் இன்னொரு வித்தியாசமான வீடியோவோடு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது சரண்யா. நன்றி, வணக்கம்.